பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் மிக சிறந்த முறையில் அழகாகவும் மிக தெளிவாகவும் நமக்கு கிரிஜாராஜன் மேடம் நமக்கு வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மிக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம இப்ப வந்து கிரிஜாராஜன் மேடத்தை வரவேற்போம். நமஸ்தே மேடம். நமஸ்தே. நமஸ்காரம். நான் வந்து இப்ப நீங்க கண்டினியூஸா நான் வந்து உங்க கேள்வி பதில் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பாத்துட்டு இருக்கோம் நாங்க. இப்ப என்னோடு திருமதி குமாரி மேடம் இணைஞ்சிருக்காங்க. நம்ம மூணு பேரும் சேர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம கிரிஜாராஜன் மேடம் தொகுத்து வழங்குவார்கள் நமக்கு. மேடம், இப்ப எப்படின்னா இந்த நான் உங்களோட ப்ரோக்ராம் வந்து நான் கண்டினியூ பாத்துட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப நல்லா இந்த உங்களோட ப்ரோக்ராம் நம்ம யூடியூப்ல உங்களோட இது எல்லாமே கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய தெளிவு, நிறைய சந்தேகங்களுக்கு விடை எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க என்ன க்வெஸ்சன் சொன்னா, 60 வயசுக்கு மேல நமக்கு ஓரளவுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு நமக்கு வந்து எல்லாம் செட்டில் ஆகும்போது இந்த பேரன் பேத்தி பொண்ணு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து செட்டிலா எல்லாம் பண்ணும்போது நம்ம ரொம்ப அஞ்ஞானத்தை வந்து ஜாஸ்தி. அஞ்ஞானம்னா என்னன்னா ரொம்ப அன்பு. பொண்ணு வரலன்னு சொன்னா ஒரு வருத்தம், அப்புறம் பேர குழந்தைங்களை வந்து பார்க்கல, அடிக்கடி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம், ஒரு அந்த ஓவர் அஃபெக்ஷனால என்ன ஆகுதுன்னா வீக் ஆயிடுறோம். அவங்களுக்கு அவங்களோட சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். அதுவும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸஸ், ஸ்கூல் லீவ் போடும் அப்படி இருக்கும்போதும் இன்னைக்கு பார்க்க வரல, இன்னைக்கு பார்க்க வரல, திருப்பி திருப்பி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கோம். இந்த அஜ்ஞானத்தை விட்டுட்டு நம்ம டிட்டாச்சா அட்டாச்சா நம்ம லைஃபையும் அமைதிப்படுத்திட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகும்போது நம்ம குழந்தைங்களும் டென்ஷன் ஆறாங்க. இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. வந்து நிஜமா பிராக்டிக்கலா பார்த்ததுன்னா ரொம்ப பேர் இந்த மாதிரி ஒரு அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப ரொம்ப அவங்களும் கஷ்டப்படுறாங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அறியாமலேயே மற்றவங்களை வந்து தன் குழந்தைகளே தன் பேர குழந்தைகளையே கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க, அதை தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆத்ம ஞானம் இல்லை. அது வந்து சிறு வயதிலேயே வந்து ஆத்ம ஞானம்ங்கிறது அடைய பெற்றுட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா ரொம்ப சிறந்த இந்த இதுல ஒரு வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல இதுல ஒரு வாழ்க்கையை அற்புதமா வாழலாம். ஆனா வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சுனாக்கா எங்கேயாவது காவி வஸ்திரம் போட்டுட்டு சன்னியாசியா போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அதனால வந்து யாரையுமே தியானம் ஆன்மீகம்ங்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அது அதுக்கு வந்து நம்ம ஓபன் பண்ணாமலே இருந்திருக்காங்க நிறைய பேர். ஏன்னாக்கா அதை வந்து அவ திறந்து கொடுத்துட்டோம் அந்த வாயில, அதை வந்து அந்த வழியை காட்டிட்டோம்னாக்கா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பயம் விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்படின்லாம் ஆகவே ஆகாது. வந்து அழகா சொல்லியிருக்காரு சங்கராச்சாரியருடைய பஜகோவிந்தத்துல இல்லாத சமாச்சாரங்களே கிடையாது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அந்த காஷாய வஸ்திரமோ இதோ ஒண்ணுமே தேவை கிடையாது. வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், அவங்கவங்க வீட்டுல இருந்து அதை நல்லாவே நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய பெற்றுக்கலாம் அப்படிங்கறத அற்புதமா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் இப்போ 60 வயசு ஆனவங்க 60 வருஷம் முன்னால, அதாவது 1960ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க 60 வருஷம்ங்கிற ஒருத்தருக்கு அப்படித்தானே எடுத்துக்கிறோம். அதுல அந்த டைம்ல வந்து ரொம்ப ஆத்ம ஞானத்துக்கு முக்கியத்துவமோ தியானத்துக்கு முக்கியத்துவமோ கொடுக்கப்படவில்லை. குழந்தைங்களை வந்து வளர்த்து அவங்கள வந்து அளாக்கி அவங்கள வந்து பெரிய ஒரு பொசிஷன்ல ஒரு நல்ல வேலையில அமர்த்தி அவங்களை வெளிநாடுக்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சு அவங்க ரொம்ப நல்லா பொருளாதார ரீதியெல்லாம் நல்லா வாழணுங்கிற அந்த அக்கறை தான் முதல்ல இருந்தது குழந்தை பேரண்ட்ஸ்க்கு இல்லையா. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க வந்து இந்த இதுல எல்லாம் நாட்டம் செலுத்தவே இல்லை. ஆனா அது நாட்டம் செலுத்தாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. வந்து நம்ம ஆன்மீகம்னு எடுத்துட்டோம்னா ஆன்மீக பாடம்னு சரி வரை எடுத்து அந்த ஆன்மீக பாடத்தை சரியா படிச்சோம்னாக்கா வந்து யாரையுமே எதிர்பார்க்கவே கூடாது. எதுக்குமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது இல்லாம வாழறது தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல இருந்தே தெரிஞ்சுக்கணும். நாம இங்க தனியா தான் வந்திருக்கோம், தனியா தான் போக போறோம், யாரும் கூட வரப்போறது இல்லை, யாரும் கூட வரவும் இல்லை. ஏன் அங்கிருந்து வரும்போது நம்ம தனியா தானே வந்தோம், அதனால எதுக்காக பயப்படணும்? சோ அந்த மாதிரி பயங்களை எல்லாம் எடுத்து அவங்கவங்க அவங்கவுங்க காலில் நின்றுட்டு எதிர்பார்ப்புகளை எல்லாம் விட்டுடணும். அப்ப அப்பதான் வந்து சீரான வாழ்க்கை வாழ முடியும். சரி, எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அந்த காலத்துல, நாங்க தியானம் செய்யல, எங்களுக்கு சொல்லித்தரவங்களும் யாரும் இருக்கல, ஏதோ கோவில் போகலாம்னு போவோம், அம்மா அப்பா சொல்லுவாங்க, அதனால பூஜை புனஸ்காரம் வீட்டுல இருக்கிற அந்த சிராதம் இத்தியாதிகள்லாம் செஞ்சுட்டு அப்படியே அதனாலயே நல்ல வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சிட்டு நாங்க வந்து இருந்திருக்கோம். ஆனா இப்பதானே அந்த தியானம் எல்லாம் வந்துருக்கு. இத்தனை வயசுக்கு மேல
எங்களுக்கு எப்படி தியானம் கைகூடும், எப்படி உட்கார்ந்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து முடியாது இது கிடையாது. இட் மே அப்பியர் டு பி டிஃபிகல்ட் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அதனால வந்து அது முடியாது அப்படின்னு ஒதுக்கி தெளிடாதீங்க. எந்த வயசுலயுமே எல்லாத்தையுமே கத்துக்கலாம் இல்லையா, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. ஸோ அதனால வந்து மனசு வைக்கணும், நம்ம எல்லாருமே மனசு வச்சு இந்த பிஎம்சி கூட இணையுங்க நீங்க. அதுக்குதான் உங்களுக்கு வர பிரசன்னா இது வந்திருக்கு. வந்து உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அந்த குழப்பங்கள்ல இருந்தா உங்களை அதுல இருந்து எல்லாம் விடுபடுத்தி உங்களை வந்து சீரான, குழப்பம் இல்லாத, தெளிவான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழணும், எல்லோரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு இந்த பிஎஸ்எஸ்எம்ங்கிற அந்த மூமெண்டே வந்து ரொம்ப பெரிய மகானான பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஈக்கம் இருக்கும்போது அதுல அதன் வாயிலாக எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்ங்கிற போது அதை வந்து இப்போதைக்கு இப்ப வந்து இது இந்த வாயிலாக, இந்த இணையதளம் வாயிலாக, இந்த ஜூம் வாயிலாக உங்களுக்கு எல்லாம் நாங்க பிஎம்சி யூடியூப் மூலமாக உங்களுக்கு எல்லாம் நாங்க வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதை பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா தெளிவடைங்க. ஏன்னா இல்லைன்னாக்கா நம்ம வந்து இருக்கும் வாழ்க்கை இன்னும் எஞ்சி இருக்கிற 30-40 வருடங்கள் நம்ம இருப்போம்னே வச்சுக்கோமே, ஒரு 100 வருஷம் காலம் எல்லாரும் வாழ்வாங்க நம்ம சும்மா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த வயசு வரைக்கும் இருக்கணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா, வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அந்த வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா கண்டிப்பா வாழலாம், அதுக்கு வந்து உள்ள மார்க்கம் இருக்கு. கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொன்னா கூட அதை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம். லேட்டா ஸ்டார்ட் பண்ணினா கூட திருப்பியும் நம்ம வந்து அந்த தியானத்தை நம்ம கையில் எடுத்து அதை வந்து நீங்க கணவன் மனைவி தான் இருப்பீங்க, வயசாயிடுச்சு இல்லையா, 60 வயசுல நீங்க தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் குழந்தைங்க உங்க கூட இல்லை, அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க அல்லது உள்நாட்டுலயே எங்கேயோ தள்ளி இருக்காங்க, உள்நாட்டிலேயே வேற எங்கேயாவது தங்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு பேருமே இந்த பிஎம்சியில இணைஞ்சு நீங்க ரெண்டு பேரும் தியானத்தை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும். தியானம்ங்கிறது ரொம்ப ஈஸி, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே சொல்லிட்டு வரோம், நாங்க எல்லாரும் சொல்லிட்டே வரோம். சோ இதை வந்து நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனசுல வந்து ஒரு கலக்கம் எல்லாம் நீங்கி, அந்த பயம் எல்லாம் நீங்கி, நீங்க ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடுவீங்க. அது ரொம்ப சீக்கிரமா வந்துடலாம், ஒரு 10 நாளுக்குள்ளயுமே நீங்க வந்து ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடுவீங்க. அப்போ அந்த மாதிரி நிலைக்கு வரும்போது என்ன ஆயிடும்னாக்கா உங்களுக்கு எது நம்ம எதை மனசுல வச்சுக்கணும், எதை மனசுல வச்சுக்க கூடாது அப்படிங்கறத தெள்ள தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இத்தனை காலம் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம், அதெல்லாம் விட்டுடுவோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால அதை பத்தி எல்லாம் சிந்தனை பண்ணாம யாரும் நம்மளை வந்து பார்க்கணுமோ நம்ம கூட பேசணுமோ அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள்லாம் வெளியில வந்து நான் எனக்காக நான் வாழணும், நான் என்னுடைய அபிவிருத்திக்காக நான் இனிமே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருக்கணும். முன்காலத்துல இருந்தே வந்து வானப்பிரஸ்த ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு ஆசிரமம் உண்டு. அதாவது ஆசிரமம்னாக்கா சிரமத்தை எல்லாம் தீர்த்துக்கிறது, சிரமம் இல்லாத இருக்கும் ஒரு நிலை. அத உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையுடைய அந்த கடமைகள் எல்லாம் முடிஞ்சு நீங்க நிம்மதியா ஒரு ஏஜ் குரூப்ல வந்திருக்கீங்க. அந்த 60 வயசுங்கிற ஒரு வயதுல நீங்க வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல என்ன பண்ணுவாங்க, குழந்தை குட்டிகள் எல்லாம் வராது, ஊருக்கு வெளியில நம்ம போயிட்டு அங்க வந்து நம்ம அங்க இருந்து நம்மளுடைய வேலைகளை செய்யணும். ஏன்னா ஆன்மீகமா நிறைய படிக்கணும், பஜகோவிந்தம் படிச்சிருக்கோமா இல்ல, பகவத்கீதையை தெளிவுற படிச்சிருக்கோமா இல்ல, இன்னும் அரிய எத்தனையோ புத்தகங்கள், திருவள்ளுவர் இருக்காரு, திருமூலர் இருக்காரு, வள்ளலார் இருக்காரு, இப்படி நிறைய புத்தகங்கள் தமிழ்லயே நிறைய இருக்கு. அதெல்லாம ஆங்கிலத்துல வேற இருக்கு, இன்னும் பல மொழிகள்லயும் நல்ல நல்ல புத்தகங்கள், கபீர் அவரெல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் மாதிரி வீட்டுக்குள்ளேயே நீங்க அதுக்காக காட்டுக்கு போகணும். நான் சொல்லல, வானப்பிரஸ்தான் வனத்துல போய் இருக்கிறது, அதான் ஊர் எல்லைக்கு வெளியில இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கவே வேண்டாம், நீங்க வந்து உங்க வீட்லயே இருந்துட்டு அந்த மாதிரி வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நீங்க வந்து கையாளலாம். அதாவது அந்த கடைபிடிக்கும் என்ன சொல்லியிருக்கு, வானப்பிரஸ்த ஆசிரமம்னா அந்த குடும்ப இதர வாழ்க்கையில இருந்தெல்லாம் விடுபட்டு தனியா வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன செய்யணும், நான் இங்க இன்னும் மேற்கொண்டு என்ன செய்தா நான் வந்து இந்த முக்தி மோட்சம்ங்கிற நிலைக்கு வந்துடுவேன் அப்படிங்கறதுன்னு யோசனை பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு இல்லையா. நாம இன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது இல்லையா, அதனால வந்து நம்ம இன்னும் இளையவர்கள் கிடையாது, அதனால கண்டிப்பா வந்து அந்த வயதினர்களாக வந்திருக்கோம். இப்ப வந்து நம்ம அதை பத்தி எல்லாம் நினைக்கணும், நினைச்சு நிறைய அதுல வந்து நேரத்தை நம்மளுடைய அபிவிருத்திக்காக நிறைய நேரத்தை நம்ம செலவிடணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாழ்க்கை பயன், நாம எதுக்காக வந்திருக்கோமோ அது கிடைச்சு நம்ம இங்க இந்த இறப்பு பிறப்பு இறப்புங்கிற வளையத்துக்குள்ள சிக்காம வெளியில போகணும் இல்லையா. எல்லாருமே இல்லைன்னா பல ஜென்மங்கள் இங்க வந்துட்டே இருக்கணும், இது எல்லாருக்குமே தெரியும்.
அந்த அதுவும் அந்த 60 வயதினருக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியக்கூடிய சமாச்சாரம். அந்த வயசுல நம்ம என்ன பண்ணணும், எந்த விதமான தொந்தரப்புன்னு இல்லாம குழந்தைங்க கிட்ட ஒரு விதத்துல தனியா இருக்கிறது அதுவும் நல்லதுதான். இல்லாட்டா அவங்களுடைய கர்ம வினைப்பேன், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அதுக்குள்ளன்னா திருப்பியும் நம்ம தலை போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி சிக்கல்களா இருந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோமே அதுலயே திருப்பியும் போய் நாமளே சிக்கிப்போம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம குழந்தைங்க அவங்க கூட இல்லையா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு, ஏன்னாக்கா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்க இடத்துல அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எப்படி வாழறது அப்படிங்கறத வந்து நீங்க கத்துக்கணும். இப்ப அதுக்குள்ள டைம் வந்துடுச்சு, அதனால வந்து நீங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னு உணர்ந்துட்டு இந்த தியானம் ஆன்மீகம் இதை வந்து எடுத்து படிங்க, நிறைய எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அதை பயிற்சி பண்ணாங்க. இதுல ஆன்மீகத்தின் இரு கண்கள் எதுனாக்கா தியானமும் சைவ உணவும். அந்த சைவ உணவுனார்களா கண்டிப்பா ஆயிடும், 60 வயசுக்கு மேல அசைவ உணவு நம்மளுக்கு ஒருபோதும் ஒவ்வாத உணவு ஒவ்வாத அதை வந்து ஒருபோதும் நம்ம வாயில போட்டு போய் கூடாது, ஏன்னாக்கா அது வந்து நம்ம இன்னும் சீர்கேட்டுக்கு அது வந்து வழி நடத்தி போகும், நம்ம கிளியரா திங்க் பண்ண முடியாது, பயம் அதெல்லாம் விட்டு போகாது, தெளிவு ஏற்படாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பதிவுகள்லாம் அந்த மிருகங்களுக்கு விலங்கினத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பதிவுகளுக்கு எல்லாம் ஆளாகி நமக்கு இன்னும் கஷ்டத்துக்கு உள்ளாயிடும். அந்த மாதிரி இருக்காம நம்ம தியானம் மற்றும் சைவ உணவு ரெண்டையும் வந்து வாழ்க்கையில அதை வந்து நடைமுறைப்படுத்தி நம்ம அதை கடைபிடிச்சுட்டே வந்து வாழ்ந்துட்டே வந்தோம்னாக்க ரொம்ப உன்னதமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றேன். நானே ஒரு உதாரணம் இருக்கு, நாங்க இப்போ எனக்கு 69 வயசு ஆச்சு, உங்க வீட்டுக்காரர் 73, அதான் அந்த உடலுக்கு ஆன்மாவை பத்தி பேசல. நான் இன்னும் நிறைய வருஷம் இங்கதான் இருக்கேன், ஏன்னாக்க அந்த பூமியில நான் வந்திருக்கிற வேலையை முடிகிற வரைக்கும் என்னால ஆன வேலையை என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கேன். அதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நான் இங்க உலகத்துல இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் தெளிஞ்சிட்டு வராங்க, நிறைய பேர் அதுல வந்து பயனுற்றுட்டு வராங்க. பல வயதினருக்கும் நம்ம இதை சொல்லிட்டே போறோம் இல்லையா, அதனால எல்லாருக்குமே இது வந்து பயன்படும்படியாக ஒரு நல்ல நிகழ்ச்சி. அதனால வந்து எல்லாரும் இதை பார்த்து நிறைய தெளிவடைஞ்சு நிறைய தியான பயிற்சி செஞ்சு உங்களால முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, முயற்சி பண்ணினா எல்லாமே முடியும். அதனால முயற்சி பண்ணி எங்களோட இதுல சேர்ந்து இணையதுல இருந்த யூடியூப் வாயிலாக இதுல இணைஞ்சு உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கல. நிறைய பேர் இருக்கா வேலை செய்யறதுக்காக இறங்கிருக்காங்க. பிரம்மஷி பத்ரிஜி என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மாதிரி உள்ள ஆசான்களை உருவாக்கி இருக்காரு. ஆணித்தரமா எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துருக்காரு. சோ அதனால அவருடைய அந்த டீச்சிங்ஸ்னால இந்த 22 வருஷமா நான் வந்து கடந்த 22 ஆண்டுகளாக ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கேன், ஒரு புத்தனை போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க உள்ளறத்துல இருந்தா கூட நான் எல்லாருமே அதை செஞ்சு புத்தனை போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆவல் நிறைய வருது. அதனால வந்து இதை சொல்லிக் கொடுத்துட்டே வரேன். ஸோ இந்த பகுதி அதாவது இந்த ஏஜ் குரூப் இந்த வயதினர்களுக்கு நான் சொன்ன இந்த கருத்துக்கள் வந்து நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து தியானம் செய்யுங்க, அதனால உங்க மன தெளிவு அடைங்க, மனசுல இருக்க தேவையற்றதெல்லாம் நீங்கிடல. ஏன்னா குப்பை விலகினாதான் சுத்தமா பரிசுத்தமாகும், மனசு பரிசுத்தமாகும் போதான் நிறைய விஸ்வசக்தி நம்ம உடம்புக்குள்ள இறங்கும். அப்போ அது வந்து நமக்கு தனியான உறுதியை கொடுக்கும். அந்த புத்தியானது ரொம்ப நுண்ணறிவாக மாறி ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு வேலை செய்யும். ஆத்மா பன்மடங்கு வந்து அது ஆத்ம சக்தி பெற்று அது வந்து ரொம்ப சாந்தியுடன் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரொம்ப அற்புதமான தியானம், அதுவும் எளிய முறை தியானம், இந்த பிரமி தியானத்தை நம்ம எல்லாரும் செய்வோம். செஞ்சு இந்த உலகமே நல்ல சுபிட்சமா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். சரியா? தேங்க்யூ மேடம், ரொம்ப தெளிவா நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மறுபடி இந்த குடும்பத்துல விழாமல் நம்ம பசங்களை தனியா விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை எதுக்கு வந்திருக்கோம்னு ஒரு பீஸ்ஃபுல்லா தியானம் பண்ணி நல்லா அமைதியா நமக்கு தெரிஞ்ச தியானத்தை எல்லாரும் சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேடம், மிக்க நன்றி. நமஸ்தே கிரிஜா மேடம். மேடம் இன்னைக்கு எனக்கு என்ன கேள்வி தோன்றதுன்னா, இப்ப நம்ம வீட்டிலே ஆகுது வெளியிலே ஆகட்டும் சில விஷயங்களை மத்தவங்களோட நாம பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம மனதுக்குள்ள ஒரு விதமான பதிலை நாம நினைத்திருப்போம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து இன்னொரு பதில் வரும்போது அது சரியா இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் கூட நம்மளால அதனை ஏன் ஒரு நேர்முறையில எடுத்துக்கொள்ள முடியறதில்லை, அது நமக்குள்ள எது தடுக்குது
அது வந்து ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு இல்ல. அதனாலதான் முதல்ல வந்து கேள்வி நாம ஒரு சமாச்சாரத்தை சொல்றோம்னாக்காலே அது வந்து நம்மளுக்குள்ள தெளிவு இருந்தாக்கா அது வந்து சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாம தியானம் செய்ய செய்ய என்ன ஆயிடுதுனாக்கா மன தெளிவு ஏற்படுது, அப்புறம் நுண்ணறிவு நல்லா வளருது. வளரும் போது ஆத்மசக்தியும் பலப்படுது. அப்ப நாம சொல்றது மத்தவங்களுக்கு வந்து ஏத்துக்கும்படியா போய் சேர்ந்துடு. அப்ப நம்மளுக்கு வந்து நாம நம்ம சொல் சக்தி இருக்கும். இப்ப சொல்லல சக்தி இருந்தாதான் அது போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சேரும், அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். அது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், அப்புறம் உண்மையா இருக்கும். இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, பல தர்மங்கள் இருக்கு. அந்த சொல் சக்தியை வந்து நம்ம வந்து நல்லா வந்து அதை மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்தோங்கி வருவதற்கு நாம வந்து முயற்சி இருக்கும். இப்ப சொல்லுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து எண்ணங்கிறது யாருக்கும் தெரியாது. செயல்கள் வந்து பல பேர் பல விதமா செய்வாங்க. உதாரணத்துக்கு சொன்னா உங்களுடைய நீங்க ஒரு உங்களுடைய பேரை குமாரி அப்படின்னு எழுதினீங்கனாக்கா நீங்க எழுதுறதுக்கும் நான் குமாரின்னு எழுதுறதுக்கும் ரெண்டு பேரும் ஒரே பேரு தான் எழுதுறோம், ஒரே மாதிரி லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா கூட அதுல வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துல வித்தியாசம். அது மாதிரிதான் நம்மளுடைய அந்த செயல்கள்ல வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதே போல எண்ணத்துல பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கும். நமக்கே வந்து விதவிதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா வந்து சொல் மாத்திரம் வெளியில வந்து வெளியிடறதுக்கு முன்னால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா நம்ம வெளியிடணும். வெளியிடும் போது என்ன ஆயிடுதுன்னா அது மற்றவங்களுக்கு மனசுல ஒரு சந்தேகத்தையோ ஒரு விருதண்டாவாதத்தையோ அது வந்து உருவாக்காம நல்ல ஒரு விதத்துல அவங்களுக்கு போய் சேரும்படியான, அதாவது அவங்களுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளா வந்துருச்சுனாக்கா அது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து போய் நல்ல விதத்துல சேர்ந்துடும். அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை இல்லையா. அவங்க வந்து வேறு விதமா நினைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து நம்மளுக்கு எதிர்மாறான கருத்துக்களை வந்து சொன்னாங்களே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அது யாருமே சொல்ல முடியாது, ஏன்னா உங்க சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சொல் வந்து அத்தனை சக்தி வாய்ந்ததான் நம்ம செஞ்சுக்கணும்னா நிறைய தியான பயிற்சி பண்ணணும், நிறைய மௌன விருத்தத்துல இருக்கணும், நிறைய புத்தகங்கள் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். தப்பானதை வெளியிடக்கூடாது இல்லையா. அதனால வந்து ரொம்ப தெளிவா நம்ம சொல்றது வந்து கரெக்டா இருக்கான்னு பல முறை நம்ம வந்து அதை திருத்தி 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 தான் வந்து வெளியிடணும். பத்ரிஜி என்ன சொல்றாருனாக்கா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால பல தடவை அதை வந்து வார்த்தையோட சில சமாச்சாரங்களை வெளியிடுறதுக்கு முன்னால வார்த்தைகளால் வெளியிடுறதுக்கு முன்னால பல தடவை அதை வந்து ஒரு புஸ்தகத்தை திருத்துவதை போல் எத்தனை தடவை திருத்தி 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 அப்புறம் அதை பிரிண்டர் கொடுக்குறோம் இல்லையா, எடிட் பண்றதுங்கிறது சாமானிய வேலை கிடையாது. நிறைய முறை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தானே வெளியில சொல்ல கொடுக்குறோம் இல்லையா, பிரிண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த பிழைகள் எல்லாம் இல்லாம நம்ம வந்து அதை நமக்கும் பிறருக்கும் உபயோககரமான வார்த்தைகளா இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்த்து அப்புறம் ரொம்ப நினைச்சுதான் எண்ணிதான் நம்ம வந்து வார்த்தைகளை வெளியிடணும் இல்லையா. பேசுவதற்கு முன்னாலும் நம்ம சிந்திக்கணும், அதை பற்றி பேசின பிறகு கூட அதை பற்றி நம்ம என்ன பேசணும் அப்படிங்கறது வந்து சிந்திக்கணும். ஏன்னா அப்போ அப்பதான் வந்து நம்மளுக்கு தெளிவு ஏற்படும். ஓ இதை சொல்லி இருக்க வேண்டாமோ, இதை சொல்லி இருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்திட்டே வருவோம் நம்மளே. சோ இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். சோ எதையுமே வெளியிடுறதுனால ரொம்ப தீர்க்கமா ஆலோசிச்சு அதுக்கப்புறமா நம்ம வெளியிட்டோம்னாக்கா கண்டிப்பா அது வந்து மற்றவங்க ஏத்துக்க முடியாதான் இருக்கும். அவங்க ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது, ஏன்னா அவங்க பயன் உள்ளதா இருக்கும். ஒரு பிரயோஜனமே இல்லாத வார்த்தைகளை பேசினதுதான் இந்த மாதிரி இருக்கிற விதண்டவாதம், அவங்க நமக்கு முரணா பேசுறது, அப்புறம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுறதுனால்தான் உண்டாகுது. தவிர்த்து வேற விதத்துல நல்ல வார்த்தைகள் நம்மளுக்கும் பிறருக்கும் பயனுள்ள வார்த்தைகளை நம்ம பேசினோம்னாக்கா அப்போ அது வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது, அது அவருக்கு அவங்களுக்கு போய் சேரும். அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பை நம்ம பெறுவோமே தவிர்த்து அவங்க எந்த விதத்துலயும் நம்மளுக்கு முரணான வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க. இதுதான் வந்து பேச்சின் நியதி, இத சொல்லின் சக்தி. அதனால வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியிடணும். இந்த தேவையற்ற வார்த்தைகளை நிறைய நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து நிறைய வெளியிடுறாங்க இல்லையா. குமாரி மேடம் நீங்க இல்ல, நீங்க ரொம்ப அற்புதமான சொல் சக்தி கொண்டவங்க எனக்கு தெரியும். ஆனா வந்து மற்றவங்களை பத்தி யார் அதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி சமுதாயத்துல பல பேர் வந்து இந்த சொற்களை எப்படி வெளியிடணும், என்னென்ன வார்த்தைகளை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. அதனாலதான் நிறைய நிறைய சொல்லலையே மாட்டிட்டு சிக்கல்கள்ல மாட்டி தவிக்கிறாங்க. இது ஏன் சொல்லுங்க, ஒரு சொல்லு சொல்லினாலேயே மகா பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் கூட நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. பல பல பேர் வந்து அவங்களுடைய தன்மனைப்பு அந்த ஈகோ நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிக்கத்தை எல்லாம் காமிச்சு அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில பெரிய
நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப முரணான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுனால்தான் இன்னும் வந்து பல நாடுகளுக்கிடையே அந்த போர் அப்படிங்கிற ஒரு போர் நிகழ்ந்துருமோ அவங்க சமாச்சாரம் அப்படியே அது நிகழ்ந்துட்டே இருக்கு, அது நடந்துட்டே இருக்கு, அது இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த சொல் சரியில்லை, ஒருத்தரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டே இருந்தாங்க சிறு குடும்பத்திலேன்னு பாத்தீங்கன்னா பெரிய நாடுகள் வரை அந்த சொல்லாலேயேதான் மனித சமுதாயம் அழிஞ்சு போகுது இல்லையா. அது மாதிரி இருக்காம ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை, எல்லாருக்கும் பயன் தரும் வார்த்தைகளை அதைத்தான் வெளியிடலாம். அம்மா வாயிருக்கே நம்மளால பேச முடியுமேங்கிறதுக்காக பேசிட்டே இருந்தாங்கக்கா அது வந்து நல்லதில்லை, அது குப்பைக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு நம்ம குறிச்சி. அது வந்து வெறும் வேஸ்ட் அவ்வளவுதான். அப்ப வேஸ்ட் எதுக்காக பிரயோஜனப்படுமா அவங்களுக்கு, அதனால வந்து நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எடுத்து ரொம்ப அற்புதமான சத்தியமான மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் பயன் தரக்கூடிய வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அப்புறமா பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம், ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். மேல நம்ம ரொம்ப அழகா ஒரு லிண்டா குட்மேன்ங்கிற ஒரு அம்மா, ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவங்க அமெரிக்கால இருந்திருக்காங்க, 432 வருடங்கள் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அவங்க வந்து ரொம்ப நிறைய நல்ல புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, அதுல வந்து ஸ்டார் சயின்ஸ் புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நாம சொல்ற வார்த்தைகளுக்கே அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல வார்த்தைகளான அது வந்து மேலுலக குருமார்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்க இருக்கிற கைட்ஸால ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது நம்மளுக்கு கேள்விங்கிறதுல அந்த கேள்வி ஞானம் வேணும் அப்படிங்கிற ஒரு மனசுல தீராத ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பேர்னிங் டிசைர் சொல்லுவாங்க, தீராத ஒரு ஆசை, தீராத ஒரு ஏக்கம். அது வந்து அதை தீர்த்துக்கிறதுக்கான கேள்விகள் கேட்கறோம் இல்லையா, அந்த கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட விடுத்து அதை வந்து அவங்க எடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற கேள்விகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அதே சமயம் வந்து தேவையற்ற பேச்சுகள் எல்லாம் வந்து அங்க பிளாக் பிளாக்கா நிற்குமா, அதெல்லாம் வந்து ஒரு தடையா நிற்குமா. நம்ம போற இங்க இருந்து விட்டு எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு இந்த உடல் விட்டு பிரிஞ்சு அந்த உயிரானது மேல் உலகங்களுக்கு போகுது இல்லையா, அந்த சமயத்துல வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வார்த்தைகள் நம்மளுக்கே தடையா நிற்கும் அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க. சோ அதனால எவ்வளவு ஜாகிரதையா நம்ம பேசணும் பாருங்க, அந்த வார்த்தைங்கிறது வந்து அந்த வார்த்தை கூட அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் அது வந்து ரொம்ப முக்கியமானது. மனுஷனுக்கு மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உறவுகளை மேம்படுத்தி நட்பை மேம்படுத்தி நல்ல விதமா வாழணும்னாக்கா அந்த வார்த்தையில தான் எல்லாமே அடங்கியிருக்கும். வேற எண்ணங்களை உங்களுக்கு யாருக்கும் பிரிச்சு காமிக்க முடியாது, இந்த எண்ணம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அது சொல்லாததான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல சமாச்சாரம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வார்த்தைகளால் தானே சொல்லணும் இல்லையா. சோ வார்த்தைங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் பரஸ்பர உறவையும் நல்ல இணக்கத்தையும் நல்ல நட்பையும் உருவாக்கக்கூடியது, உருவாக்கும் சக்தி கொண்டது அந்த சொல்லுங்கள். சோ அதை எப்படி அழகா பிரயோஜனப்படுத்தி ரொம்ப நேரம் மௌனமா இருக்கும் சும்மா இருன்னு சொன்னாரே ரமண மகர்ஷி, அந்த மாதிரி சும்மா இருக்கிறது தான் நல்லது நிறைய நேரம். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா தேவை இருந்தா மாத்திரம் பேசினப்போ கலீல் கிப்ரான்ங்கிறவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி when the gods want to talk through you, you just open your mouth அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கடவுள்மார்கள் எப்பொழுதும் உங்க மூலியமா வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப மாத்திரம் நீங்க வாயை திறந்தா போதும், இல்லட்ட வாயை திறக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் பெரிய மகான்கள் எத்தனை நேரம் எழுதிருக்காங்க, எக்ஸ்ட்ரீமா எழுதிருக்காங்க. ஏன்னாக்கா நம்ம அப்பதான் கொஞ்சமாவது படிச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதிருக்காங்க. ரொம்ப அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்கு, நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சோ நாம எப்படி வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ரொம்ப முக்கியமான அம்சம் வாழ்க்கையில் சரியா. பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அனாவசியமா நம்ம பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறதுனாலதான் இந்த வம்புகள் எல்லாம் வருது. அவங்க சொன்னாலும் ஏற்றுக்க முடியாம ஒரு ஈகோல நாம இருக்கிறதுக்கு காரணமே அனாவசியமான பேச்சு பேசுறதுதான். அது நீங்க எவ்வளவோ தெளிவா அந்த பேச்சை எப்படி நாம பயன்படுத்தணும்ன்றது, அதனை வர்ற சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி நாம தெரிஞ்சுக்கணும்ன்றது நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். மேடம் இப்ப என்னன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னா இது வரப்போறதுன்றது தெரியும், ஆனா வெல் செட்டில்டாவும் இருப்பாங்க பிளான்டாவும் இருப்பாங்க. ஆனா ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட்னா அந்த 59 வயசுல இருந்தே ஒரே ஸ்ட்ரெஸ் நமக்கு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் இல்லாம போயிடுவோம்,
நமக்கு இன்கம் வராது அப்படின்னு திருப்பி 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 அந்த டென்ஷன் உருவாக்கி நம்ம பசங்க நம்மளை பார்க்காம விட்டுடுவாங்களோ, ஒய்ஃப் நம்மளை மதிக்க மாட்டாளோ, ஹஸ்பண்ட் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூஸா போய் 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 என்ன ஆயிடுதுன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் வரதுக்குள்ள ரொம்ப வீக் ஆகி இன்னும் கொஞ்சம் வயோதிகம் 10 வயசு கூட மாதிரி ஒரு அந்த மைண்டால அந்த மாதிரி மோசமான நிலைமை வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதுல இருந்து மீளணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்ல கேள்வி திருப்பி கேட்டிருக்கீங்க. அதான் அந்த வயசு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் குரூப்புக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு கிடையாது. அப்போ வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிறு வயதுல இருந்தே அந்த மாதிரி ஆன்மீகமா அவங்களுடைய கண்ணோட்டத்தை கொஞ்சம் திருப்பி கூட பார்க்கல, கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டாங்க. அந்த இறை நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த டெய்லி தெய்வீகத்துவம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதுலயே அந்த ஆத்மா வந்து ரொம்பவும் தள்ளி வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அந்த இறை கூட சேர்ந்து வாழணும். நம்ம நாட்டுல வந்து ரொம்ப ஈஸி அது, ஏன்னாக்கா அது எங்க பார்த்தாலும் கோவில்கள், எங்க பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எங்க பார்த்தாலும் திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதினது ரொம்ப அழகா திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்காங்க. சோ அதனால நம்ம என்னன்னாக்கா நிஜமா அந்த அதெல்லாம் பார்த்து 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 அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆன்மீகமா கொஞ்சம் நாம நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பிடணும். திருப்பிட்டாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் அந்த வயசுல வரவே வராது. மாதிரி யாராவது என்ன பார்த்துக்குவாங்கிற ஒரு அந்த ஒரு கவலையே இருக்காது, ஏன்னாக்கா அவங்கவுங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா அவங்க தன்னம்பிக்கையோட வாழாச்சு. சோ அந்த தன்னம்பிக்கைங்கிறது இல்லாம இருக்கு, ஏன்னாக்கா அந்த இறை கிட்ட வந்து நெருங்கல, அந்த இறை கூட சேரணும். அதாவது இறை கூட சேரதுங்கிறது எப்படி, அந்த சத் சங்கம், சத்துனா சத்தியம், சங்கம்னா அது கூட நிலையில் இணையிறது, அந்த இறை நிலையில் இணையிறதுன்னு. அது எப்போ நடக்கும், தியானம் பண்ணும்போது மாத்திரம் தான் நடக்கும். அப்போ வந்து அந்த இறைநிலை கூட நம்ம இணையும் போது என்ன ஆயிடுனாக்கா அது அபாரமான ஒரு ஆத்மசக்தியை கொடுக்குது. இப்ப காந்தி மகான் இருந்தார், நம்ம நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா, நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அவருக்கு என்ன இருந்தது, அவர் பெரிய பாராட்டலாம், லண்டன்ல படிச்சவர், அப்படி பெரிய ஒரு மகாத்மான்னு நாம உலகம் எல்லாம் புகழக்கூடிய மகாத்மா காந்தி வந்து எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன நாளைக்கு எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், நான் வந்து எப்படி வாழப்படுறேன், பசங்க என்ன பார்த்து வாங்கலாம், இப்படி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கல. எப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு அந்த தாகம் மனசுல இருந்தது இல்லையா, அதுக்காகவே எவ்வளவு பாடுபட்டாரு. எல்லா இடத்துக்குமே நடந்து நடந்து போய் எல்லாருக்கும் எல்லாரையும் உசிப்பி விட்டு நம்மளுக்குன்னு ஒரு நாடு வேணும், நாம வந்து எல்லாரும் இந்தியர்கள், நம்ம வந்து இதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதிலையும் ஊக்கத்தை அளிச்சார் இல்லையா. இல்லட்டா நம்ம இந்த மாதிரி சுதந்திர நாடா வாழ்ந்திருக்க முடியும், இன்னும் வந்து அடிமைப்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டத்துல உள்ளா இருக்கோம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி அதுக்கு அந்த சுதந்திரத்துக்கு முன்னால. அந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல எவ்வளவு பாடுபட்டாரு அவர், இன்னும் இதை பத்தியும் நினைக்கிறீ, அவரு எத்தனை வயசா இருந்தது அவருக்கு, அப்ப கூட அவர் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, ஏன்னா அவருக்கு வந்து அசாத்தியமான ஆத்மசக்தி இருந்தது. அந்த மாதிரி ஆத்மசக்தியை நாமளும் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு உலகத்துல மகா ஒரு பெரிய மகான் வந்து இல்லவே இல்லை, எங்க தேடினாலும் அவருக்கு இணையானவர் தெரியவே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த நாடு. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி புஸ்தகங்களை எல்லாம் படிச்சு அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து இந்த பொன் பொருள் இந்த இருந்த கையில இருந்தாதான் வாழ முடியும்னு நினைக்கிறோம், அது ஒண்ணுமே இல்லாம கூட வாழ முடியும், இயற்கையை நம்மளை காப்பாத்திக்கும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த இயற்கையின் பால் நம்பிக்கை, அந்த இறையின் பால் நம்பிக்கை, அதெல்லாம் தனியாவே வந்துடும். அது ஆத்மசக்தி இருந்தாதான் வரும். அதுக்கு ஆத்ம ஞானம் நல்லா வேணும். ஆத்ம ஞானத்தை சிறு வயதுல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள அந்த முறையில வளர்த்திருந்தாங்கனாக்கா அவங்க வந்து எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. அவங்க வந்து இந்த இவ்வளவு வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா வாழ்ந்து இனிமே வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட மாத்திரம்தான் பிரிவி எடுத்து வரணுமே தவிர்த்து இல்லைன்னா வாழ்க்கையில அந்த திருப்பியும் பிரிவியே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருமே வாழலாம் நீங்க. ஆனா வந்து யாரும் வாழறது இல்லை, ஏன் அப்படின்னா அந்த அந்த பாடத்தையே படிக்கல. நான் எதுக்காக வந்திருக்கோம் இங்க அப்படிங்கறத வந்து ஆரம்ப கல்வி பாடங்களையே சேர்த்திருக்கோம். இந்த இவ்வளோகம்ங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் தான், இங்க வந்து இங்க படிக்க தான் வந்திருக்கும், தோல்விகளையும் சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திச்சு அப்போ வந்து மன தெம்பு வந்துடும். எப்பவுமே ஜெயிச்சுட்டே வந்தவங்களுக்கு ஒரு தோல்வியை கூட எதிர்கொள்ள முடியாது, அந்த திடம் இருக்காது, மன திடம் இருக்காது, மனோபலம் இருக்காது, அப்படி வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆயிடுது, வயதாக ஆக ஆக அந்த நீங்க சொன்ன அந்த 55 வயசுல படாத பாடு பட்டுருவாங்க, ஏன்னாக்கா மனோ ரீதியிலேயே அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்மளை யாரும் பாத்துக்கிறதுலயே நம்ம இப்படி கணவன் மனைவியும் அல்லது ஒரு கணவன் அல்லது மனைவி தனித்தனியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் முன்னாலேயே இருந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான், தனியா எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்துருவாங்க. அப்ப வந்து அந்த திடகாத்திர மன இருக்காது, அந்த ஒரு தெம்பு இருக்காது. அப்ப
என்ன ஆயிடுவோம்னாக்கா பல சிக்கல்களுக்கு ஆளாகும். இந்த மனோவியாதி தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனோவியாதி. அந்த பயம் மனசுல குடி கப்பிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய மனோவியாதி தான். அப்ப அந்த மனோவியாதி என்ன ஆயிடுது, உடலுக்கு வந்து நிறைய வியாதிகளை கொண்டு வந்து சேர்த்து, மன ரீதியாக தான் உடலுக்கு நிறைய வியாதிகள் வருது. மனங்கிறது என்ன வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருவிய மனசு இல்லையா, எண்ணங்களின் தொகுப்பு. அந்த அது வந்து அதன் சாயை அதாவது அதன் நிழல் தான் இந்த உடல். மனசு சரியில்லைனாக்கா உடலும் சரியிருக்காது இல்லையா. அதனால மனசுலே மனசை எப்படி சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ஈடுபட்டு அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். சின்ன சிறு வயதுலேருந்தே மனதை வந்து ரொம்ப தூரம் இது கஷ்டத்துக்கோ கவலைகளுக்கோ உள்ளாக்காம இந்த இந்த இதுலோக வாழ்க்கையை வந்து நல்லா படிச்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் சவாலா ஏத்துட்டு எதிர்நீச்சல் போடுறதுக்கு நம்ம சின்னதுலயே படிச்சுக்கணும். எல்லாரும் தனித்தனி தான் பிறந்திருக்கோம், தனித்தனி தான் போகிறோம். அப்ப இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால யாரும் நம்ம கூட வரவும் வரவே இல்லை. நாம் எத்தனையோ தடவை இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், அது உண்மை. அப்ப வந்து அந்த பிறவிகள் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். தியான தமர்ந்தோம்னாக்கா அப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், நான் நிறைய பிறவி எடுத்தாச்சு, இதுல இருந்து இது இன்னொரு பிறவி, எதுக்காக பயந்துக்கணும், இல்ல பயந்துக்காம இது வந்து எந்த எந்த கஷ்டங்கிட்டனால நேரிடலாம் அப்படிங்கிற தெம்பு வந்து அதுல வந்துடும். அப்ப அந்த ஆத்ம ஞானத்துல இருந்தா அது கிடைக்குது. அப்போ அது ஆத்ம ஞானத்துல இருந்து கிடைக்குதுன்னா அது எப்படி அடைபெறலாம்னாக்கா அது வந்து சாதனா சுவாத்தியாய சஜ்ஜன சங்கத்தியா அப்படின்னு மூணு சமாச்சாரத்தை சொல்லியிருக்காரு குருஜி. அதாவது சாதனானா தியான பயிற்சி, இடைவிடாத தியான பயிற்சி, அதில் நம்ம இருந்துக்கணும். அப்ப நிறைய காஸ்மிக் எனர்ஜி விஸ்வசக்தி நம்ம உடலுக்குள்ள பிரவேசிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது சுவாத்தியாயா, சுவாத்தியாயா நிறைய புத்தகங்களை படித்து அறிதல். அப்புறம் சுவா அத்தியாயா அப்படின்னா தன்னைத்தானே பரிசோதிச்சுக்கிறது, நான் இவ்வளவு வயசு வந்திருக்கேன் என்னென்ன தெரிஞ்சிருக்கேன் இந்த வாழ்க்கையில இருந்து அப்படின்னு சொல்லி சுயமா நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கணும். நமக்குள்ள என்னென்ன தேவையில்லாததெல்லாம் இருக்குன்னு அப்பப்போ ஆண்டு சுழிந்து பார்த்தோம்னாக்கா உள்ள இருக்கிற கெட்டது எல்லாம் வெளியில நம்ம எரிச்சிடலாம். இல்லட்டாக்கா உள்ள இருக்கிற கெட்டது வந்து அழுக்கா இருந்து அழுகி போய் அது துர்வாசனையா வந்து அது பல வியாதிகளா பரவிடு. அதனால அதுக்கு வந்து அது இடமே கொடுக்காம தேவையற்றதெல்லாம் மனதிலேருந்து வெளியே ஏற்ற தெரியும். உடல்ல திரும்ப குளிக்கிறோம், நல்ல வாசனை சோப்பு தேய்ச்சிக்கிறோம், வாசனை பவுடர் போட்டுக்கிறோம், வாசனை திரவியங்கள்லாம் போட்டுக்கிறோம், ஆனா கூட அந்த மனதை வந்து அழுக்கா வச்சிருக்கோம். பல பேருடைய சமாச்சாரங்களா தூக்கி தூக்கி தலையில வச்சுக்கிறோம், அதெல்லாம் வந்து தேவையற்று இல்லையா, அதெல்லாம் அழுக்குதான். அதனால யாருக்காகவும் நம்ம வரல, நம்ம நமக்காகவே வந்திருக்கோம், நமக்காகவே தான் வந்திருக்கோம். இந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், அது வேற விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சரி, உதவி கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். பரோபகாரம் இதம் சரீரம்னு நம்ம வந்து பரோபகாரம் செஞ்சுட்டே தான் வரணும். ஆனா வந்து அதே சமயத்துல வந்து மற்றவங்களே பார்த்துட்டு மற்றவங்களை பத்தியே நினைச்சிட்டு மற்றவங்களை பத்தியே நினைச்சிட்டு அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ கவலை, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக வாழ்ந்து மற்றவங்களை பத்தியே பேசி இப்படி வாழ்னாலும் நம்ம கழிச்சு விடுறோம் சொல்லு. அப்ப நம்மளை பத்தி யார் நினைப்பாங்க, நம்ம மனசு எவ்வளவு அழுக்கா இருக்கு, எவ்வளவு வேண்டாததெல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா. யார் நம்ம மனசை கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நாம தான் செஞ்சோம். சோ அதனால நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் விலக்கிடுவோம். விலக்கி நம்ம வந்து அது வந்து சுவாத்தியாயா, அதுக்கப்புறம் சஜ்ஜன சங்கத்தியா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசுறவங்களுடைய சங்கத்துல சேர்ந்துக்கணும். அந்த சங்கத்துல சேரும் போது அந்த சங்கம் சரணம் வச்சாமின்னு சொன்னா அந்த மாதிரி சங்கத்தை நோக்கி போவோம். எந்த சங்கத்தை, சஜ்ஜன சங்கத்தை, அதாவது சத்தியம் பேசும் ஜனங்கள் நிறைந்த அந்த சங்கம், அந்த சங்கத்தை நோக்கி நம்ம போய் அந்த சங்கத்து கூட இணைச்சிட்டு ரொம்ப அற்புதமா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இந்த வயசு அந்த வயசுன்னு கிடையாது, நம்ம மனசு வச்சோம்னாக்கா கண்டிப்பா எந்த வயசுலயுமே நம்ம சாதிக்கலாம். சாதிக்க பிறந்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே. உலகத்தில் வாழும் அத்தனை ஜனங்களும் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆத்மாக்கள், அரிய சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள். ஆனா வந்து அதை புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க கஷ்டம் இல்லாம நல்ல ரெண்டு கையும் வீசிட்டு ஜம்முன்னு நல்லா வாழலாம். அதுக்கு வந்து நம்ம முயற்சி போச்சு, அந்த வயசுங்கிறது கிடையாது. அந்த ஒரு எதுவுமே தெரியாம கடைசியில வந்து அந்த 59 வயசுல அழுதுட்டு உட்காந்துருக்கோம்னாக்கா அந்த நேரத்துல தியான கை கூடுறது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 40-45 வயசு ஆகும் போதே எல்லாரும் வந்து இந்த பக்கம் திரும்பிட்டாங்கன்னாக்கா அந்த 15 வருஷ காலம் அந்த ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கு முன்னால நாம வந்து நல்ல ஆன்மீக ரீதியா வளர்ந்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் மனசுல வந்து எந்த விதமான பயமும் சஞ்சலங்களோ கவலைகளோ எதுவுமே குடிக்கொள்ளாம அங்க வந்து துக்கம்ங்கிறதே அறவே நீங்கி நம்ம ரொம்ப படிச்சுன்னு மனசு வச்சுக்கலாம். மனது கண் மாசிலநாதன்
அனைத்துக்கள் நம்மளை நிரப்பல. அதனால மனதுக்கண் மாசில நாடு அதுதான் ரொம்ப உன்னதமான ஒரு திருக்குறள். அது ஒண்ணு இருந்துருச்சுன்னா போதும், எல்லாமே சகல சௌபாகியம்தான் வந்து சேர்ந்துடும். எல்லாமே அந்த ஒரே ஒரு குரல், அது வந்து தனியாய சிகரமான குரல் நினைக்கிறேன். திருவள்ளுவர் எழுதிட்டது மனதுக்கண் மாசில நாடு, அதுதான் நம்ம தியானத்துல செய்யறோம் இல்லையா. அதனால அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னாக்க எல்லாருக்கும் வந்து கஷ்டம் இல்லாம வாழ்க்கை அமைச்சுதான், இயற்கை அமைச்சு கொடுத்து அதை வந்து நம்ம வாழலாம், எல்லாரும் நல்லா இன்புற்று வாழலாம். ஆனா வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும், சீக்கிரமாவே புரிஞ்சுட்டு வயசாயிடுச்சேன்னு விடாம அப்போ அப்போ கூட அந்த இந்த இறைநிலை எங்கன்னு தேடி அதை கண்டுபிடிச்சு அதன்படி வாழ்ந்தோம்னாக்கா எந்த வித கஷ்டமுமே இருக்காது. சரியா? ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப தெளிவா நீங்க வந்து உங்களுடைய பதில் வந்து நம்ம பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாம இறை நம்பிக்கையோட நமக்கு நம்மளுடைய ஒரு உழைச்சாச்சு, உழைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தியானம்ன்றது எல்லாம் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் தியானம் தான். தியானத்துக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. பொதுவாகவே நம்ம லேடிஸ்க்கு ஒரு 50-55 வயது வந்ததுமே நமக்கு எல்லாருக்குமே இந்த மோனோபாஸ் என்றது நாம எல்லாருமே சந்திக்கிறோம் இல்லைங்களா, பீரியட்ஸ் நிக்கிற வயது அது. அந்த நேரத்துல நமக்கு உடம்பு இல்ல, நிறைய மாற்றங்கள் வர்றதுனால நமக்கு ரொம்ப கோபம் வருது. எந்த விஷயமே நம்மளால சகிப்பு தன்மை என்றதே இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப படபடப்பா இருக்கிறது அந்த டைம்ல. அது எதனால அந்த அளவுக்கு கோபம் நம்மளால வருது, அது எப்படி நம்ம தவிர்க்கணும் அந்த கோபத்தை, அந்த அளவுக்கு தெரியாம அந்த நேரத்துல சத்தம் போட்டு விடுறோம். திருப்பி நாம ஃபீல் பண்ணா அதுக்கு பலன் எப்படி இருக்கும், அது ஏன் அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த அத்தனை மாற்றங்களை அந்த வேண்டாத அந்த கோபம்ன்றது நமக்கு ஏன் வெளியில வருது மேடம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு கூட இதேதான் டவுட், அவங்களெல்லாம் நாங்கெல்லாம் நினைக்கிறது ஏன் இந்த மாதிரி நமக்கு தெரியாமலே இந்த அனாவசியமான கோபம் வருதே அப்படின்னுட்டு ஃபீல் பண்றாங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க குமாரி. ஆமா, நிறைய பேர் வந்து அதுவும் பெண்மணிகள் அந்த வயசுல வந்து ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியாம தந்தையே இழந்த நிலையில அந்த மாதிரி அந்த நேரத்துல இருக்காங்க இல்லையா, ரொம்ப கஷ்டமான நிலைதான். ஆனா வந்து இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து நம்ம ஆன்மீகமா முதலேயே அஸ்திவாரத்தை போட்டுக்கல, அதனாலதான் மேலும் மேலும் வாழ்க்கையில வந்து கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நல்லா அஸ்திவாரத்தை போட்டுட்டு இருந்தோம்னாக்கா, ஆன்மீகம்ங்கிற அஸ்திவாரத்தை போட்டிருந்தோம்னாக்கா நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் நல்லா பில்டிங் ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கு, அப்ப இந்த கஷ்டங்கள்லாம் வரவே வராது. கஷ்டங்கள் இருக்கும், ஆனா அந்த மெனோபோஸ்ங்கிறது ஒரு மாற்றம் தானே, உடல் ரீதியாக பெரும் மாற்றம் அது பெண்மணிகளுக்கு. பெரும் மாற்றம் அதை ஏற்படும் போது அதுல நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கம்மியாகுது. அப்ப அப்படி ஆகும்போது வந்து உடம்புல தெம்பு இல்லை, உடம்புல தெம்பு இல்லாதனால இத சந்திக்கும் ஒரு நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா மனசுல கவலைகள், மனசுல வந்து அது மனமும் அந்த தெம்பு குறைஞ்ச ரொம்ப பலகீனமான மனசை கொண்டு வச்சுட்டு இருக்கோம் மனசுல. ஏன்னாக்கா மனசு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் பலகீனமா, ஏன்னாக்கா உடலும் மனமும் நான் சொன்னேன்ல, மனசு நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும், ரெண்டும் வந்து ஒன்றுக்கு வந்து நகமும் சரியும் போல இணைய பெரியாத நண்பர்கள்னு வச்சுக்கல. அப்போ வந்து ஒன்னு அஃபெக்ட் ஆனாலே இன்னொன்னு அஃபெக்ட் ஆயிடும். சோ அதனால வந்து என்ன செய்யணும்னாக்கா நம்ம வந்து மனசை வந்து முதல்ல ஸ்ட்ராங்கப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். அப்புறம்தான் அப்புறம் இந்த மாதிரி உடல் ரீதியான கஷ்டங்கள் வரும்னு தெரிஞ்சுக்கும். ஓ, எல்லாருக்குமே உள்ளதுதான் இது, சிலவங்களுக்கு தீவிரமான பிரச்சனைகளா வரும். அந்த மாதிரி வந்து பல பேர் வந்து அறுவை சிகிச்சை இன்னும் அந்த மாதிரி பல இதுக்கெல்லாம் உள்ளாயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க வந்து உடல் நிலையை சீராக வச்சுக்கணும் அப்படின்னா மனசை வந்து சீரா வச்சுக்கணும். ஏன்னா மனதும் உடலும் வந்து ரொம்ப இணை பிரியாதவங்க இல்லையா, ஒண்ணு இல்ல கொஞ்சம் இடம்னா இன்னும் அஃபெக்ட் நம்மளுக்கு உடனேயே தெரிஞ்சிடும். அப்ப வந்து எதை சீராக்கணும்னா மனசுதான் சீராகணும். மனசு நல்லா இருக்குன்னா உடல் நிஜமாவே நல்லா இருக்கும். மனதுல தெம்பு வளர்த்திக்கணும். சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீகம்ங்கிற சமாஜத்தை அடித்தளமா போட்டுட்டு நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்தோம்னாக்கா எந்த சமாஜத்துக்கும் நம்ம பயப்பட மாட்டோம், கஷ்டத்தை வந்து எதிர்கொள்வோம், சவாலா ஏற்றுட்டு எதிர்கொள்ள முடியும். இந்த கஷ்டம் கூட அப்படிதான், வாழ்க்கையில பல கஷ்டங்கள் உண்டு, அதுல வந்து இந்த ஒரு முக்கியமான கஷ்டம் பெண்களுக்கு. அப்ப அத வந்து கஷ்டமா எடுத்துக்காம ஒரு சவாலா எடுத்துட்டு தியானத்தினால வந்து சரி செஞ்சுட்டு அதையும் கூட தாண்டி வரலாம். அந்த மாதிரி தாண்டி வந்து நல்ல விதத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப
அப்ப ஆனா வந்து நம்ம அதை செய்யறது இல்ல. புத்த பிரான் என்ன சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் பாப்போம். அப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிளியரா தெரிஞ்சுக்கும். நம்ம மனமானது எப்படி இருக்குன்னாக்க ரொம்பவும் அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கு எப்பவுமே. அந்த மாதிரி அலைப்பாயும் ஒரு குணத்தை கொண்டதுதான் மனம். அந்த மனது அப்படி இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா உணர்ச்சிகள் வந்து கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளா ஆயிடுது. நம்மளுக்கு கோபம் வரதும் எக்ஸ்ட்ரீம் கோபம், சந்தோஷம் வந்து அது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். எதுவுமே ஒரு நிலை கொள்ளாத ஒரு தவித்தல தான் இருக்கு. எல்லாம் வந்து அலைப்பாய்ஞ்சு கரையை தாண்டி கடந்து போகும்னு சொல்லுவாங்களே, பெரிய மழை வரும்போது எப்படி ஒரு ஆற்றுல வெள்ள பெருக்க எடுத்து ஓடுமோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு மனசும் சரி நம்மளுடைய உணர்ச்சிகளும் சரி. அதுக்கு வந்து தடை போடுறது இல்லை, அணை இல்லை. அதுக்கு வந்து அணை போட்டு நம்ம தடுக்கல, அதை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரல. அந்த மாதிரி கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய மகாசக்தியை கொண்டதுதான் தியானம் அப்படின்னு புத்த பிரான் சொல்லியிருக்காரு. அந்த அந்த அலைப்பாயும் மனதுக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்னா விதக்கான்னு சொல்லியிருக்காரு. பாலி மொழியில விதக்கானாக்கா வீணாக்கா ரொம்ப அதீதமான டக்கான தர்க்கிக்கும் மனது அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் தர்க்கிச்சுட்டே தர்க்கம் பண்ணிட்டே இருக்கும், சும்மா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இதுதான் சரி இல்ல இதுதான் சரி அப்படி ரெண்டு குறை ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கேன் மனசுக்குள்ள பாருங்க. அப்ப வந்து மன போராட்டம் இல்லையா அது நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம மனதை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அந்த மாதிரி அலைப்பாயும் மனதை கொண்ட ஒருத்தர் தான் வந்து ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதர் அபாயகரமானவர்னு சொல்லல அவர், ஆனா வந்து ஒரு மனது எப்படி வந்து தியானத்தால் பண்படுத்தப்படாத மனது, கட்டுக்குள் கொண்டு வரப்படாத மனது, அது வந்து என்ன ஆயிடுனாக்க கட்டுக்கடங்காத ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனது, அந்த மனோநிலை அதை வந்து பண்படுத்தி செப்பனிட்டு அதை தியானத்தினால் கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அப்படி செப்பனிட்டப்பட்ட நல்ல உழுது பயிர் எடுத்துக்கு ரெடியா இருக்கும்ல நிலத்தை, அந்த மாதிரி உழுது தயாராக வைத்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மனதானது, அது கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய மனதானது இந்த உலகத்திலேயே மிக சிறந்ததுன்னு சொல்றாரு. ஏன்னா அது அதன் அந்த மனதால பல நன்மைகள் உலக சமுதாயத்துக்கே ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த கட்டுக்கடங்காத தியானத்தினால் கட்டுக்குள் கொண்டு வரப்படாத பண்படுத்தப்படாத அந்த மனதானது என்னன்னா அதை விட சீர்கெட்ட ஒரு சமாச்சாரம் உலகத்துல இல்லவே இல்லை, பயங்கரமான அதிபயங்கரமானதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து அவ்வளவு தீமைகளை விளைவிக்கும், தனக்கும் இன்னொருத்தருக்கும் தீமைகளையே விளைவிச்சிட்டு அப்படிதான் வரும் அந்த மாதிரி மனது இருந்தாக்கா அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. சோ அந்த விட்டுக்காங்கிறத நாம நீக்கணும், அதுக்கு வந்து தியானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நல்லா கச்சிதமா சொல்லியிருக்காரு. சரிப்பா நான் வந்து மெனோபாஸ் வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு தியானம்னா தெரியல, நான் வந்து இதுல மாட்டிட்டு இருக்கேன், இப்ப இப்ப எப்படி வெளியில வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு கட்டுக்கொடுங்காத கோபம் வருதேன், பிரச்சனை எப்படி கடந்து செல்லுறது, இது வந்து இயற்கையை கொடுத்திருக்கிற ஒரு சமாச்சாரம், நான் எப்படி இதுல இருந்து வெளியில வருது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஏன் இந்த அப்ப வந்து என்ன செய்யணும்னாக்கா இந்த மாதிரி டிஎம்சியில இணைஞ்சுக்கணும். டிஎம்சி தான் இருக்கு இப்ப யூடியூப் இருக்கு. ஏன்னா இப்போ பழைய காலத்துல எல்லாம் நம்மளுக்கு இருக்கல அதனால செய்யல, ஆனா இப்ப இருக்கு இல்லையா, அது அதுதான் அந்த காலத்துல இருக்கலையேன்னு கவலைப்படுறதை விட இப்ப இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு அதை வந்து நாம எடுத்துட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தியானம்ங்கிற அந்த தியான அமிர்தத்தை நம்ம வாங்கிட்டு அதை வந்து நல்ல பிரசதர கற்று அதை பயிற்சி செஞ்சுட்டே வரும். தியானத்தை பயிற்சி செய்யும் செஞ்சுட்டே வரும்போது என்ன ஆயிடும்னாக்கா இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து அதாவது தீர்வு மனசு வந்து ஒரு கட்டுக்குள் வந்து கட்டுக்குள் வந்து நம்ம வந்து கோபப்படுறோம், நம்மளுக்கு அதீதமான கோபம் வருது. ஆமா ஹார்மோன்ஸ் எல்லாம் வித்தியாசப்படும், அப்ப கோபம் வரதான் செய்யும். அப்ப அந்த அதீதமான கோபம் நியாயமில்லாத கோபம், நீங்க சொன்னீங்க கொஞ்சம் கூட இது சரியான கோபம் கிடையாது, ரொம்ப தவறான சமாச்சாரங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சமாச்சாரங்களுக்கும் தேவையற்ற கோபங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற கோபங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன அது முளைக்கும் போதே மனசுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து இந்த தியானம் செய்ய செய்ய விழிப்புணர்வோட இருக்கும், நம்ம மூச்சை கவனிக்கிறோம். அப்படி கவனிக்க கவனிக்க என்ன ஆயிடும், நம்மளுடைய அந்த உணர்ச்சிகளை வந்து கவனிச்சுட்டே வரும். சோ அந்த கோபம்ங்கிற உணர்ச்சி அதை வந்து கவனிக்கும் போது அது சின்ன அரும்பா முளைக்கும் போதே கவனிச்சிருக்கும். கோபம் நம்மளுக்கு கோபம் வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தடுக்க வேண்டாம், அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கு கண்ணை மூடி ஒரு பக்கம் வந்து எல்லாரும் வீட்டுல புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு ஒரு ஃபேஸ் ஒரு இயற்கையை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க அமைதியா உட்காந்து இதை வந்து மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தலாம், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படுத்தி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அந்த உணர்ச்சியே கவனிச்சுட்டு வந்தோம்னாக்கா அது வந்து அப்படியே அடங்கி போய் அமைதியாயிடும். இப்ப மனசு வந்து அடங்கி அமைதியா போயிடும். அப்ப
அதனால வந்து எந்த பக்க விளைவுகளும் வராது, உங்களுக்கும் பக்க விளைவுகள் இருக்காது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி உங்களுடைய கோபத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஒரு மனக்கசப்பு கஷ்டம் அந்த ஒரு மாதிரி வெசனம் ஒரு துக்கம் அதெல்லாம் ஒண்ணுமே வியாபுலம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் விட்டு நல்ல ஒரு தெளிவான மனசு நாமளும் பெற்று மற்றவங்களுக்கும் பெறச்சிக்கலாம். இது வந்து இயற்கையால கொடுக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம். இதை வந்து எப்படி தாண்டி வருது, அமைதியா இதை எப்படி எடுத்துக்குவாரு அப்படிங்கறத நாமளே பார்ப்போம். அந்த பெண்மணிகள் வந்து அதை பார்த்துக்கணும், பார்த்துட்டு அதுக்கு என்னெல்லாம் செஞ்சா சரியாகும் அப்படிங்கறத பார்த்துட்டே வந்து இந்த மாதிரி தியானம் கிடைச்சிருச்சுனாக்கா அதை வந்து பயிற்சி பண்ண 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 அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையா இருக்கிற அந்த குணம் அவங்களுடைய அந்த நிறை குணத்தையே இருந்துருப்பாங்க. தேவையற்ற அந்த கோபங்களுக்கு எல்லாம் ஆளாகாம இருப்பாங்க. தங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அந்த கோபம் தான் அது பல உடல் ரீதியான மாற்றங்கள்னால ஏற்படக்கூடியதுங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க வந்து அந்த கோபத்துக்கு எல்லாம் இடம் கொடுக்காம நல்ல ஒரு எல்லாருக்கூடையும் சுமூகமா நல்ல ஒரு நட்புணர்வோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கலாம். சோ அந்த மாதிரி வீட்டுல வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இதனால சரி நிறைய ஆகாது, அதிகரிக்காது இல்லையா. அவங்க மூலியமா பிரச்சனைகளை உலக மனித வாழ்க்கைனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ளதுதான். ஆனா அந்த பிரச்சனைகளை எடுத்துக்காம அதெல்லாம் சவால்களை எடுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வென்று வர முடியும். தியானம் ஒண்ணு இருந்தா போதும், அப்படி செஞ்சுட்டே வர முடியும். ஆனா வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பா வந்து பெண்மணிகள் தியானத்துல அமர்ந்து அதுக்கு வந்து குடும்பத்தார் அனைவரும் ஒத்துழைக்கணும். அப்புறம் வந்து அசைவம் அறவே உண்ணக்கூடாது. இந்த மாதிரி பீரியட்ல வந்து கண்டிப்பா வந்து அசைவம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அவங்களும் வயசாயிருக்கும், இனிமே அசைவம் வேண்டாம், அசைவம் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு அவங்க சைவ உணவினர்கள்லாம் மாறிடணும். மாறிட்டு வீட்டுல இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எல்லாருமே சைவ உணவினர்களாக மாற்றிடுங்க. மாற்றி தியானத்தை அந்த வீட்டுல கொண்டு போய் விளக்க ஏத்துற மாதிரி ஏத்தி வச்சிங்கனாக்கா அந்த குடும்பமே ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பமா மாறிடும். எல்லாருமே நம்மளுக்கு ஒத்துழைச்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கிற காலத்துல அந்த பெண்மணிகளுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருந்து அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்து. அதனால தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் ஏன் கொடுக்குறேன்னாக்கா அந்த தியானத்தினால செய்ய முடியாத காரியமே இல்லை. அதை நான் இந்த 22 ஆண்டுகளாக நானே பயிற்சி செஞ்சு நானே அனுபவித்து ரொம்ப பயன்களை நான் அடைஞ்சிருக்கேன். என்னோட எனக்கும் அந்த மாதிரி நானும் ஒரு பெண்மணி தானே, அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நானும் கூட கடந்து வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் கஷ்டமான காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா எனக்கு ரொம்ப எளிதாக நான் கடந்து போயிட்டேன். எப்படின்னாக்கா கடந்து வந்துட்டேன். ஏன்னாக்கா தியானம் ஒண்ணு இருக்கு, அது போல வஜ்ராயுதம், அது போல ஒரு உன்னதமான ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் வேறுங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால திருப்பி திருப்பி எல்லாத்துக்குமே நான் தியானம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுலதான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே விடை காண முடியும், ஒரு வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரொம்ப தீர்மானமா இருப்பேன். ஏன்னா ரொம்ப திடமா இருக்கேன். ஏன்னா அதை நான் அனுபவிச்சேன், வாழ்க்கை அனுபவபூர்வமா நான் சொல்றேன். சரியா? ரொம்ப நன்றி மேடம். பொதுவா நாம எல்லா பெண்களும் சந்திக்கிற இந்த பொதுவான இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் எவ்வளவோ வேதனைப்படுறாங்க. எதுக்காக நமக்கு இன்னும் இவ்வளவு வருஷம் ஆயும் கூட இந்த விஷயத்திலேருந்து இன்னும் வெளியில வர முடியலையே, இன்னும் எத்தனை நாள் தான் இதை தாங்கணும்ன்றட்டெல்லாம் அவங்களுக்குள்ள அவங்க வேதனைப்படுறது நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இதுக்கு நீங்க கொடுத்த இந்த விடைன்றது ரொம்ப அழகாவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்குமா, நான் எல்லாருக்கும் சொல்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். இப்ப நீங்க சொன்ன இந்த திருக்குறள் மனத்துக்கண் மாசில நாதல் இந்த திருக்குறள் இதெல்லாம் வந்து இந்த மெனோபாஸுக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலயும் எல்லாரும் எல்லா லேடிஸும் சஃபர் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அதே மாதிரி என்னோட என்ன எமோஷன் ஆயிடுறோம், ஜென்ஸா இருந்தாலும் சரி சரி லேடிஸா சரி ஒரு 55 வயசு 60 வயசு வரும்போது ஓவர் எமோஷன் ஒரு பய உணர்ச்சி என்னன்னு கேட்டா நம்ம வந்து என்ன நம்ம இந்த இப்போ ஒரு தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேப்லெட் சாப்பிடுறோம், ஒரு அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல தான் சரியா போலன்னா திருப்பி இன்னொரு மாத்திரை ஏதோ ஆயிடுமோன்ற ஒரு பயம், அந்த பயம் எமோஷன் வரும்போது ரொம்ப உடம்பு ரொம்ப பாதிப்பு ஆயிடுறது. இப்ப நிறைய பேருக்கு இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்னதான் அந்த மாதிரி, ஏன்னா அந்த பய உணர்ச்சி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை எல்லா தத்தளிப்பு அதுதான் மனிதனுடைய மனதுல வந்து உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த எந்த காலகட்டத்துக்குமே நான் சொல்றேன், எந்த காலத்திலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம அவங்க வந்து ரொம்ப அற்புதமா வாழணும்னா ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே வந்து நம்ம இந்த ஆன்மீகத்தை கொடுத்துருவோம். அதை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அந்த தியான பயிற்சியை வந்து 5 வயசுல இருந்தே கற்பிச்சு கற்பிக்கும் போது என்ன ஆயிடுதுனாக்கா நல்லா வந்து அவங்க திடகாத்திரமா வாழ முடியும்,
மனதுல வந்து ரொம்ப தெம்பு வந்து மனச வந்து எவ்வளவு பக்குவப்படுத்தி வைக்கிது அந்த தியானம் அப்படின்னாக்கா அதுல அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ரொம்ப அனுபவத்துல தெரியக்கூடிய சமாச்சாரம் இந்த மாதிரி தியானத்துல வந்து மனசு வந்து அவ்வளவு தூரம் தெம்பும் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்து அந்த மாசற்று அது இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்கவுங்களே புரிஞ்சுக்க முடியும். இப்ப தியானம் பண்ணி பார்த்ததுன்னே தெரியும் இல்லட்டா இப்படி தெரியும். ஆனா தியானம் பண்ண 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 அந்த மாதிரி ஒரு மனநிலையை எல்லாருமே அடைய பெறலாம். அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வலி அதை வந்து தாங்க முடியாது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு. அதை தாங்காம ஒரு மாத்திரை எடுத்துப்பாங்க அப்புறம் வலி போகலன்னு இன்னொன்னு அப்புறம் அதனால ஒரு வயத்த வலி இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆயிடும்னா அதுல பல சமாச்சாரங்கள் அந்த கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்கள்லாம் கலந்துருக்கு இல்லையா அதனால வந்து ஒரு வயித்த வலி அப்படி வரும். அந்த வயித்த வலி வந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஒரு மருந்து இப்படின்னு அடுக்கடுக்கா மருந்துகள் மருந்துகள் மருந்துகள்னு நம்ம வந்து இந்த ரசாயன பொருளை இந்த கெமிக்கல்ஸ் தான் உள்ள சேர்த்திட்டு அப்ப என்ன ஆயிடும்னா அந்த மனசு இன்னுமே தளர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஏன்னா அதுக்கு வந்து நம்ம சார்ந்திருக்கோம் அந்த மருந்துகளை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை நிறைய பேரோட பெரும்பாலானோருடைய வாழ்க்கை வந்து மருந்துகளை சார்ந்துதான் இருக்கு. மருந்து இல்லைன்னாக்கா அவங்க என்ன பதில் ஆகும்ங்கிற ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மருந்து சார்ந்தே வாழக்கூடிய ஒரு சமுதாயமா போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாம பத்ரிஜி வந்து முதல் முதல்ல 22 ஆண்டுகளுக்கு முன்னால எங்களுக்கு வந்து அந்த ஒரு தியான வகுப்புல என்ன சொன்னார்னாக்கா முதல் முதல்ல வந்து நோ பூஜா நோ வர்ஷிப் யூஆர் யுவர் செல்ஃப் காட் அப்படின்னாரு. நீங்களே தான் கடவுள் அப்ப யாருக்கும் நீங்க வெளியில பூஜை செய்ய வேண்டாம்னாரு. அதுக்கப்புறம் வந்து நோ நான் வெஜிடேரியன் ஃபுட் அசைவ உணவை சாப்பிடவே கூடாது சைவ உணவை கூட அளவா பசிக்கும் போது சாப்பிடணும் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னாரு. அதே மாதிரி நோ டாக்டர்ஸ் நோ மெடிசன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. டாக்டரிடமும் போக வேண்டாம் மருந்துகளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. இப்ப மருந்துகளை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா ரசாயன பொருட்கள் நிறைஞ்ச உடம்பாயிடும். அப்ப வந்து ஒரு டோஸ் ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம்னாக்கா 5 மாத்திரை அந்த இடத்துல சாப்பிட வேண்டியது வரும் கொஞ்சம் 5 வருஷத்துக்குள்ள அப்படி ஆயிடும். அந்த மாதிரி இது வளர்ந்துட்டே போகுமே தவிர்த்து நம்ம மருந்து சார்ந்து இருக்கிற சமாஜம் என்னைக்குமே சாராமல் இருக்கும் ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கையை அமையவே அமையாது. ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஒரு 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 நாள்ல நம்ம திடமா ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் மருந்துகள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படித்தான் எடுத்தேன். அப்படி எடுத்து கொஞ்சம் கஷ்டம் உண்டு அப்போ ஏன்னாக்கா அந்த மனசுல அத்தனை தெம்பு கிடையாது. ஏன்னா அப்பதான் ஆரம்பமா தியானத்துக்கு வந்துருப்போம் இல்லையா அதனால அந்த தெம்பு அந்த காலத்துல இருக்கல மன தெம்பு இருக்குல்ல. ஆனா போக போக பயங்கரமான மன தெம்பு வந்துட்டு நம்ம எந்த மாத்திரையும் சாப்பிடறது இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு இந்த 22 ஆண்டுகளா நான் எந்த மருந்தும் மாத்திரையும் சாப்பிட்டதே இல்லை டாக்டர் கிட்ட கூட. அதேபோ 1-2 3 எக்ஸாம்பிள் சொன்னேன் எத்தனை வருஷத்துக்கு அவ்வளவுதான் தவிர்த்து மற்றபடி எதுக்குமே கொஞ்சம் ஏதோ ஊருக்கு போனோம் அப்படிங்கிற சமாச்சாரத்துல எல்லாம் கொஞ்சம் போயிருக்கோமே தவிர்த்து மற்றபடி மருந்துகளே சாப்பிட மாட்டேன். வரவே ஒழிச்சிட்டேன். அது வேண்டவே வேண்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கறது வந்து தீர்மானமா எங்க வேணா நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் தேறியிருக்கேன். அது வந்து தியானத்தின் வாயிலாக தான். தியானத்துல என்ன ஆகுதுன்னா நிறைய விஸ்வசக்தி நம்மளுக்கு நம்ம அடைய பெறும். இந்த பிரபஞ்சத்தையே இந்த விஸ்வசக்தியை உருவாக்கி இருக்கிறது அந்த பிரபஞ்ச சக்தி தான். அந்த சக்தி தான் வந்து இந்த உரு திடப்பொருளா மாறுது இல்லையா. நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா எனர்ஜி பிகம்ஸ் த மேட்டர் அண்ட் மேட்டர் கேன் பி கன்வெர்டட் டு எனர்ஜி. அதாவது அந்த திடப்பொருளை வந்து நீங்க வேறு விதமா அதை உடைச்சு நீங்க வந்து அதை வந்து ஒரு சக்தியா மாற்றலாம். அதே சமயம் இந்த அந்த சக்திங்கிறது வந்து திடப்பொருளா மாறுது அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா. தெரிஞ்சு வச்சுக்கோ. சயின்ஸ்ல எல்லாம் எல்லாருமே படிக்கக்கூடிய சமாச்சாரம் தான் அதை படிச்சுக்கோ. அப்படி அந்த மாதிரி எனர்ஜியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சமாச்சாரங்களாம் இந்த கண்ணீர் காணும் அவ்வளவு திடப்பொருள். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன 6 அடி வச்சுங்களேன் சுமார் 5-5.5 அடி அந்த மாதிரி ஒரு உருவத்தை ஒரு உடலை உடல் உறுப்புகளை அது வந்து பாதுகாக்கிறதால முடியாதா. இவ்வளவு பிரம்மாண்டமான சிருஷ்டிகளை பண்ற அந்த சக்தியானது நம்ம இந்த உடலை காப்பாத்திக்காதா அதை வந்து சீரா வச்சுக்க முடியாதா. அந்த என்ன அந்த சக்தியைத்தான் நம்ம தியானத்துல வாங்குறோம். அதுதான் பெரிய சயின்ஸ் அது. அதாவது நம்ம வந்து தியானத்துல உட்காரும் போது மனதில எண்ணங்களில் அற்ற நிலையில வந்து அந்த எனர்ஜியை நம்ம உள்ள எடுத்துக்க முடியும். அந்த சக்தி அடையப்பெறும். அந்த அண்ட பேர் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து அந்த பேராற்றலை வந்து நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறோம். வாங்கும் போது அதை நம்ம உடலை நல்லா சீராக வைத்திருக்கோம். அப்போ மனசுல வந்து நல்ல திடகாத்திர நம்பிக்கை வந்து நம்ம நம்மளே சரி பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம்
அப்படின்னு சொல்லி தோணும். அது மட்டும் இல்லாம தியானம் செய்யும்போது இன்னொரு சமாச்சாரம் கூட நடக்கும், என்னன்னா கொஞ்சம் வரிகளை எல்லாம் தாங்கும் சார், பொறுமையா வரிகளை எல்லாம் தாங்கிக்கிற சக்தியும் வரும். சில வரிகளை எல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கணும் தான், ஒரு திடீர்னு மாத்திரை இல்ல தியானத்துக்கும் உட்கார முடியாது, ஆனா நல்லா தலைவலிக்குது, தியானத்துல உட்கார்ற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. சோ என்ன பண்றது, அப்ப வந்து உடனே அந்த மருந்துகளுக்கும் போகாம தியானமும் செய்ய முடியாம அப்படி இருக்கிற நிலையில அதை கொஞ்சம் தாங்கிக்கிற ஒரு மனப்பான்மை, அது வந்து ரொம்ப நல்லா வந்துடும், டெவலப் ஆயிடும். இதுல தியானம் செய்ய 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 என்ன ஆயிடும்னாக்கா, நாம வந்து நல்ல தியானம் செய்யறோம், அதனால வந்து நம்மளுக்கு எந்த வித ஒரு குறைபாடும் வராதுன்னு ஏற்கனவே நம்ம சேமிச்சு வச்சிருக்கிற அந்த சக்தியானது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப தெம்பு கொடுக்கும், ரொம்ப திடத்து கொடுக்கும். அப்ப என்ன ஆயிடும்னாக்கா, நம்ம அந்த மருந்துகளை நாடியோ இதை நாடி போக மாட்டோம், அப்ப வந்து நல்லா சீரா இருக்கும். ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, வெரா ஸ்டான்லி ஆல்டர்ன்னு சொல்லிட்டு, ஃப்ரம் த முண்டேன் டு த மேக்னிஃபிசன்ட்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம்ல, இரண்டாம் உலக போருக்கு முன்னாலேயே அந்த டைம்ல எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி. அவங்க வந்து அவங்களுக்கு ரஃபேல் ஒருத்தர் வந்து அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க, உலகத்துல எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்க முடியுமா, அந்த ஆஸ்ட்ரி டிராவல் அதெல்லாம் பண்ணி நிறைய அவங்க வந்து தெரிஞ்சிட்டு. அதுல வந்து அவங்க சொல்றாங்க, அசைவ உணவு விட ரொம்ப கொடியது எதுனாக்க மருந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து மாத்திரைகளுக்கு நம்ம ஒரு தடவை அடிமை ஆயிட்டோம்னா அதை விட சீர்கடுறதுக்கு வேற மருந்தே வேண்டாம், உடல் சீர்கட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாட புத்தகமா படிக்கணும்னு நான் சொல்றேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரிகள் எடுத்து குழந்தைங்களுக்கு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த தியானத்தை பயிற்சி செஞ்சு அதுதான் சரியான ஒரு உணவா இருக்கும். அந்த இதுவே அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்மளுக்கு வந்து உடலை காப்பாற்றும் சக்தியாகவும் மருந்தாகவும் உணவாகவும் எல்லாம் அதுவே இருக்க முடியும். நிறைய பேர் வந்து உணவே சாப்பிடாம இருந்திருக்காங்க பழைய காலத்துல, இப்ப கூட நிறைய பேர் இருக்காங்க. எப்படி என்னக்கா, அந்த பிரபஞ்ச சக்தியை ஆற்றல் எடுத்துக்கிறாங்க. சோ அது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும் உங்களுக்கு. சோ அப்படி இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதை அடைய பெறும் முறை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதை பயிற்சி செஞ்சுட்டே வந்து நிறைய அதுவும் இலவசமா கிடைக்குது, யாருமே காசு பண்ணுமா கேக்குறாங்க. எப்படி நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப அடிப்படை தேவையான காற்றுக்கு விலை இல்லை இல்லையா, அந்த மாதிரி அது இலவசமா கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த இறை ஆற்றல்கள் அந்த அண்டப்பேர் ஆற்றல்கிறது நிறைய நிறைஞ்சிருக்கு பிரபஞ்சத்துல. அந்த ஆற்றலை அந்த சக்தியை நம்ம ஈர்த்துக்கணும்னா தியானம் செஞ்சியா அப்ப இந்த மருந்து மாத்திரைகளுக்கெல்லாம் அடிமையாக மாட்டோம், பயப்படவும் மாட்டோம், அந்த வழியை கொஞ்சம் தாங்கும் சக்தியை நம்மளுக்கு நல்லாவே வரும். இதை நான் வந்து கை கண் கூட அப்படியே என் வாழ்க்கையிலேயே நிறைய பார்த்துருக்கேன். நானே எப்படி மாறிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சக்தி இந்த தியானத்துல இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வியந்துட்டே வந்துட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு. அந்த மாதிரி பெரிய சக்தி அது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எளிய தியானத்தை, பெருமை தியானத்தை நமக்கு கொடுத்து இந்த மாதிரி இந்த உலக சமுதாயமே ரொம்ப அற்புதமா சந்தோஷமா இன்புற்று வாழணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இதை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் அமைதி பரப்பு செய்து ரொம்ப நல்ல ஒரு தூதுவனா வந்திருக்காரு யார், நம்ம பிரம்மஸ்ரீதான் பத்திரிச்சுதான். அவருக்கு ஒரு தடவை கோடானுகோடி நமஸ்காரங்களை இதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி மேடம். நம்ம மருந்துல இருந்தும் டென்ஷன்ல இருந்து இதுலாமே இதுல இருந்து விடுபட்டு வரணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் மேம். நண்பர்களே, இதுவரையிலும் நாம் நிறைய நிறைய விஷயங்களை பற்றி கிரிஜா மேடம் கூறினது நாம எல்லாருமே தெரிந்து கொண்டோம். இந்த தியானத்தினால எத்தனை நன்மைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. நீங்களும் மேலும் இனிமேல இந்த தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால் இந்த பிரமிட் கால் சர்வீஸ் என்ற ஒரு இணைப்புக்கு நீங்க போன் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து 766-755-5552. இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுக்கு எந்த விஷயத்திலேயே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளாரிஃபைல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். நன்றி கிரிஜா மேடம், லதா மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கிரிஜா மேடம், தேங்க்யூ குமாரி மேடம், தேங்க்யூ சோ மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.